ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று எங்களோடு கூட நீங்கள் பேசினதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்மதில் வந்திருக்கிற போதகர்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்மோடு கூட பயணிக்கிறார்கள். இதில் நாம் ஒரு தேவ சபையின் தெய்வீக அழகு என்று நாம் பார்க்கிறோம். இதை குறித்து வேதத்தில் ஏராளமான வசனம் உண்டு. சங்கீதம் 84 வாசிக்க கேட்போமா? சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். எவ்வளவு இன்பமானவைகள். ஒரு மனுஷனுக்கு இன்பம் எது? இந்த உலகம் நமக்கு கொடுக்கறது துன்பம் தான். உலகத்தில் பலவிதமான துக்கம், மனதில் துக்கம், வறுமைங்கிற துக்கம், வியாதிங்கிற துக்கம், கஷ்டங்கிற துக்கம், கடல் அலையில் அடிபட்டு அலைகிற ஒரு கப்பல் போல் உண்டான துக்கங்கள். உலகம் கொடுக்கறது பூரா துக்கம்தான், ஆனால் தேவன் கொடுக்கறது என்ன? இன்பம். நான் பேரின்ப நதி அப்படின்னு ஆண்டவரை குறித்து பரிசு தாவியானவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் சபை. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை. வாசஸ்தலம்னு போடல, வாசஸ்தலங்கள். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். நம்முடைய சபையிலையும் அப்படி இருக்கு. மூணு விதமான ஜனங்கள் இருப்பாங்க. பிரகாரத்தில் நிற்கிற ஜனங்களும் இருப்பாங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிற ஜனங்களும் இருப்பாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ட்ராகிற ஜனங்களும் இருப்பாங்க. அப்படி மூணு விதமான குரூப்பு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆக நம்ம ஒரு காரியத்தை பொழுது பார்க்குறோம். அதாவது மனந்திரும்புதல், ஒழுங்கு. நம்ம பார்க்கறது ஒழுங்குபடுத்தப்பட்ட அகழ்கள். யாத்திராமத்தான் பார்க்குறோம். இதில் அழைப்பில் ஒழுங்கு அப்படிங்கிறதுல மனந்திரும்புதலில் ஒழுங்கு. இதில் ஒரு சிலர் நல்லா மனந்திரும்பி வர்றாங்க, ஆனால் இடையில் அந்த மனந்திரும்புதலை விட்டுடுறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா சபைகளில்? ஆமாம். நல்ல உண்மையாக மனந்திரும்பி வர்றவங்க இருக்காங்க, ஆனால் இடையில மனந்திரும்புதலில் கொஞ்சம் பிறண்டுடுறாங்க. அப்படி பிறண்டதுக்கு காரணம் என்னன்னா, வெளிப்படுத்தல் 2:4-5 வசனங்களை வாசிக்க கேட்போமா? ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆமாம், ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ ஆதியில் எப்படி இருந்தாங்கிற குறிச்சு போட்டிருக்கு. உன் பொறுமையையும் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய கனி கொடுத்தலையும் எல்லாத்தையும் குறிச்ச அங்கே 1-2 வசனத்தில் போட்டிருக்கோம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்ததையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். 8 காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்ல, எப்படி நீ பிரயாசப்பட்ட, எப்படி உழைச்ச, எப்படி உன்னுடைய கிரியைகள் எப்படி இருந்துச்சு, இவ்வளவுலாம் இருந்துச்சு, இவ்வளவுலாம் இருந்தும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா. இதெல்லாம் அன்பில் செய்யப்பட்டது. இன்றைக்கி நம்ம சபைகளில் அன்பில் செய்யப்படும். இன்றைக்கி சபையில் பல நோக்கங்கள் உண்டு. பலவிதமான நோக்கத்தோடு கூட சபை நடத்துகிறோம், அல்லது சபை விசுவாசிகள் வர்றாங்க. இதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் இங்கே இவங்க எபேஸ் சபையில் இவ்வளவு காரியம், 8 காரியங்களும் தேவன் மேலிருந்த அன்பின் நிமித்தம் செய்தார். நீ கஷ்டப்பட்ட, பொல்லாதவங்கள சகிக்கலை, போல்ட் ஆட்ச சொன்னேன், நீ செய்கிற தப்பு அப்படின்னு சொன்னேன், நீ மனம் திரும்பு அப்படின்னு சொன்னேன், ஸ்தூலித்தவனே நீ விழுந்தாய் அப்படின்னு சொன்ன, ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டீங்க.
ஆதியில் கொண்டு வந்த அன்பை விட்டீங்க. ஏன் ஆதியில் கொண்ட அன்பை எப்படி விட்டாங்க? பாச உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன். உங்களுடைய சபையில் பார்த்த அனுபவங்கள், வெளியில் பார்த்த அனுபவங்கள். அதான் பாச ஒரு சகோதரர் வந்தார், உண்மையாக இயேசுவை நம்பி வந்தார். நம்ம சொல்கிற வேத வசனத்தை அப்படியே நூற்றுக்கு நூறு அவர் கடைபிடித்து வாழ்கிறதுக்கு பிரயாசப்பட்டார். ஆனால் திடீர்னு மனுஷர்களை பார்த்தார், சக மனுஷர்கள், தன்னை போல வருகிற மற்ற விசுவாசிகளை பார்த்து இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருந்தால் தவறு இல்லை அப்படின்னு சொல்லி மனுஷர்களை பார்த்து அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக் ஸ்லைட் ஆகிட்டார். அவர் பின்வாங்கி போயிட்டார். அப்போ நான் யோசித்தேன், என்ன பதில், நீங்கள் மனுஷர்களை பார்க்காதீங்க, ஆண்டவரை பார்த்து உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. இல்லை பாஸ்டர், இவங்களே எனக்கு முன்னாடி வந்தவங்களே இப்படி இருக்கிறாங்க, நான் எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அன்பை, கிறிஸ்தவன் மேல வச்சிருந்த அன்பை அப்படி ஆதி அன்பை இழந்துட்டார். இழந்துட்டார். நீங்க எப்படி, ஏதாவது உங்க அனுபவம் எப்படி? அவங்க அன்பா வர்றாங்க, ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாறல அப்படிங்கும் போது அவங்க உள்ளத்துல ஏன் ஆண்டவர் செய்யலைன்னு ஒரு க்வெஸ்சன் வருது. அப்போ ஆண்டவர் என்னை நேசிக்காததுனாலதான் இதை செய்யலை போல இருக்கு அப்படின்னு வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட குடும்பத்தில் சில விதமான நெருக்கங்கள், இவ்வளோ நாள் நீ போய் என்ன நடந்துச்சு, நீ ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு, ஆண்டவர் செஞ்சிருவார் நீ நம்முடைய என்ன நடந்துச்சு, இப்படி அவங்களுடைய அந்த விசுவாசத்தை கொஞ்சம் குலைக்கிற, கவிழ்த்து போடுகிற காரியங்கள் வரும்போது அந்த அன்பை கொஞ்சமாக விட்டுட்டு, சரி ஏதோ இங்கே சேர்ந்துட்டோம், அதுக்காக சபைக்கு போவோம், நாளைக்கு கல்யாணம் இருக்குது, கல்ற வேணும், அதுக்காக போகணும்னு ஒரு கடமையாக மாற்றிடுறாங்க. கரெக்ட். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆதி அன்பு விடுறதுக்கு காரணம் உலக ஸ்நேகம். எஸ், உலக ஸ்நேகம் அவங்கள பிடிச்சி இழுக்குது. ஆதி அன்பு ஆண்டவர் மேலே இருந்த அன்பு, ஆனால் அந்த அன்பை அவங்க ருசிக்கிறாங்க, ஆனாலும் கூட அதை நேருக்கு நேராக பார்க்கல. மனுஷனை நேருக்கு நேராக பார்க்குறோம். இவே நம்மளை, இப்போ ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை எடுக்கிறாரு, அவன் ஆண்டவர் மேலே அதிக அன்பு வச்சுருக்கிறான், தன்னுடைய குடும்பத்தை காட்டலும், ஆனால் குடும்பத்தார் சொல்கிறாங்க நீ அதெல்லாம் செய்யக்கூடாது, நீ அப்படி போகக்கூடாது, நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பத்தார். அப்போ குடும்பத்து வார்த்தைகளை கேட்குறதா, இல்லை நம்ம பார்க்காத கடவுளை, பார்க்காத அவர், அவரை நோக்கி போகிறதா? இப்போ நான் உங்களை பார்க்குறேன், இப்போ ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல நிற்கிறாரு, ஆனால் அவரை நேருக்கு நேராக சரீரபூர்வமாக நான் பார்க்கல. அப்போ நீங்கள் உங்களை பார்க்குறேன், அதே மாதிரி தாய் தகப்பன் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. வேதம் என்ன சொல்லுது? தன் தந்தையாவது தாயாவது மனைவியாவது மக்களையாவது நிலபலங்களையாவது என்னை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்து நல்ல தனித்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லுகிறவனே எனக்கு பார்த்தன் கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் எனக்கு பார்த்த நல்ல. ஆனால் உலக ஸ்நேகம் நம்மளை இழுக்குது. அப்போ ஆதியில் கொண்டு வந்த அன்பு என்னாச்சு? இன்றைக்கி சபைகளில் அநேக சபையை விட்டு வெளியில் போகிறதுக்கு காரணம் என்ன? வீட்டில் உபத்திரவம் தாங்க முடியல, கணவன் திட்டாரு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு, கணவன் சொல்கிறார் நீ அங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் மீறி ஆதி அன்பில் அப்படி வர்றாங்க, அப்படியே உற்சாகமாக வர்றாங்க, ஆ ஆ ஆன்னு நீ பாசில் பேசுகிறதும் சொல்கிறதும் ஒரே ஆவியில் நிரம்புறதும் எப்போ பார்த்தாலும் ஜபமும் ஒரே துதியும் ஸ்தோத்திரமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளில் பிரச்சனை வரும்ல, ஏன்னா சோதிக்கப்பட்ட பின்பதாகத்தான் நீங்கள் பொண்ணாக விளங்குவீங்க. ஆனால் சோதனை அப்படிங்கிறத வரத்தான் செய்யும், சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிதான் போட்டிருக்கு. அப்போ சோதனையை சகிக்க முடியலை, ஏன்னா எல்லாத்துக்கும் ட்ரையல்ஸ் உண்டு. ஆண்டவர் இயேசுவை பாருங்களேன், ஊழியத்துக்கு வரப்போகிறாரு, அதுக்கு முந்தைய ஒரு உபாசம் இருக்கிறார், உபவாசம் இருந்த உடனே என்ன நடந்துச்சு? சோதனைக்காரன், உபவாசம் இருந்தாலே சோதனை இருக்குன்னு அர்த்தம்.
இல்லையா? வேதத்தில் அதுதான் நம்ம ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரி. உபவாசம் இருந்த உடனே அவருக்கு என்னாச்சு? நிச்சயமாக பசி உண்டாயிருக்கும். அப்போ எதில் கையை வைக்கணும்னு பிசாசுக்கு தெரியுச்சு. அப்போ தான் சொல்லலாம் இவருக்கு பசியாக இருக்குது, இப்போ எதை கொடுத்தாலும் இவர் வந்து அசைஞ்சிடுவார் அப்படின்னா இந்த கல்லை அப்பமாக்கி புசியும். ஏன்னா அவருக்கும் அங்கே பசி தாங்க முடியல, ஆனால் அவருக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய அந்த வல்லமை இருக்குது. அப்போ இந்த கல்லை அப்பமாக்கி புசியும். சரீர பிரகாரமான சோதனை, அதை அவர் ஜெயிச்சார். மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் இருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிறப்பான். ரெண்டாவது சோதனை என்ன? சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவ உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் அங்கே நின்று நீர் குதியும், உடைய வேதம் சொல்லுது தூதர்கள் உங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இயேசு அழகாக சொல்லிட்டாரு, அவனை கடிந்து கொண்டு அவனை அப்புறப்படுத்தினார். இந்த மலைமட்ட சோதனை என்ன? தரைமட்ட சோதனை ஒன்று, மலைமட்ட சோதனை ஒன்று, அடுத்து உயர்மட்ட சோதனையா? உயர்மட்ட. அவன் மூணு மட்ட சோதனை உண்டு. இப்போ சொல்கிறது மலைமட்ட சோதனை. உப்பரிகையில் கொண்டு வச்சு, ஓ உப்பரிகையில் கொண்டு வச்சு தாளக்குடி. இதுக்கு என்ன சொல்லலாம்? இது என்ன சோதனை? நமக்கு வர்ற சோதனைகளில் உயரத்தில் கொண்டு போய் வச்சு கீழே தள்ளிடுறது. தள்ளிடுறோம் சிலரை உயரமாக கொண்டு போய், நல்லா உயர்த்தி கொண்டு போய் கொண்டு போய் வச்சுருவான். கொண்டு போய் வச்சு நம்மளே சொல்லுவான் தாளை குறியும்னு, நம்மளே செக் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? ரைட்டு அப்படின்னு அதில் இணங்கி போனோம்னா தவறாக போயிடுது. அடுத்து மூணாவது சோதனை என்ன? உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் உலகத்தில் இருக்கிற எல்லா மகிமையும் காமிச்சு நீர் என்னை தண்டனித்து பணிந்து கொண்டால் இதெல்லாம் உமக்கு தருவேன், இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம பாணியில் சொல்லப்போனால் அவருக்கு அதை சொன்ன உலகத்தை பூரா கட்டினேன். நம்ம பாணியில் சொல்லப்போனால் என்ன கிடைக்கும், என்ன சொல்லுவான்? உலக இன்பங்களை சந்தோஷத்தை அதை தர்றேன், நீ ஏன் இயேசுக்கு பின்னால் போகணும், இவ்வளோ கஷ்டப்படணும், கஷ்டத்தை விட்டுலாம் வெளியில் கொண்டு வரதுக்கு நானும் வழி காட்டுறேன், நீ வா எனக்கு பின்னால் வா அப்படின்னு சொல்கிற மாதிரி காரியங்கள் இருக்கும். அப்படி போயிடுறவங்க இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, வேறு வழி இல்லை. ஆமாம், இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான், நல்ல கிறிஸ்துக்காக வைராக்கியமாக இருக்கிறான், பேர் இடைஞ்சலாக இருக்குது, வேலை வாய்ப்புக்கு இடைஞ்சல், இந்து பேருன்னு இருக்குது, நீ பேசாமல் அங்கே வந்துரு இந்துன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா உனக்கு வேலை கிடைச்சிருமலப்பான்னு சொல்லவும் அப்படி போன ஆட்கள் இருக்குல்ல. போனாங்க. ஆமாம், பேரை மாற்றி கிறிஸ்தவனாக இருந்தவனே மாற்றி போய் வேலை வாங்கி போனவங்க இருக்கிறாங்க. இருக்காங்க. ஆமாம். அப்படியா? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது இவங்க போய் அங்கே போய் அவங்கள பார்த்து அந்த ஆச்சாரியர்களை பார்த்து அவங்க சொன்னதை செஞ்சு பேரை கேசட்டில் மாற்றி எங்கள் இதுலேயே ரெண்டு பேர் இருக்கிறாங்க. உங்க சபையில? சபையில இல்லை, நான் எனக்கு அறிமுகமானவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, ரட்சிப்புக்கு ஏதுவான நிலைமையில இருந்தவங்க. அவங்க கோயிலுக்கு வருவாங்க, ஆனா தாங்க கிறிஸ்தவங்கன்னு வெளியில சொல்லவே மாட்டாங்க. கோயில்னா சர்ச், சபையா? இல்ல இல்ல, கோயில். கோயில் ஒரு ஒரு டினாமினல், அதுக்கு கீழே நானும் வர்றேன் போறேன், அங்க மெம்பர்ஷிப் இருக்கும். ஆனா இவங்களுடைய சொந்த காரியம் ஹிந்து அப்படின்னு போட்டு வேலைக்காக மாத்துறாங்க. நான் சொல்றது இயல்பாவே ஹிந்துல வந்து அப்படி வேலை கிடைச்சவங்களை சொல்லலை, நான் கிறிஸ்தவங்களா இருந்து ரட்சிக்க அனுபவத்துக்குள்ள வந்து சபைக்கெல்லாம் வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க இதுக்காக போய் மாத்தி இப்ப வேலை வாங்கி இருக்கிறாங்க ஒரு இடத்துல. அப்ப இது வந்து புரட்டி போடுது. ஆமா, இப்போ அந்த அன்புங்கிற அந்த அந்த இதே இல்லை அவங்க. சத்துரு அப்படி புரட்டி போட்டுடுறான் பாருங்களேன். என்ன, தேவன் ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு, தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, ஆனால் அது ஒரு உபத்திரம் வந்தவுடனே தாங்க முடியல. அதுதான் ஆண்டவர் சொல்லார், கற்பாறையில் விழுந்த விதை, முள்ளுள்ள விதையில் விழுந்த விதையில
முள் விழுந்து வளர்ந்து அதை நெருக்கி போட்டவர். அப்போ குடும்பத்தில் உள்ள பிரச்சனை அல்லது வேலையில் உண்டான பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவங்கள நெருக்கின உடனே பலன் கொடுக்க முடியாமல் போயிடுறாங்க. சார், இப்படி போனவங்களுடைய நிலை என்ன ஆகும்? நம்ம டிஸ்கஸ் பண்ணோமே. நிலை என்ன, அவங்க சொல்கிறது மாதிரி உள்ளும் குறுக்கும் இருக்கும், சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. உண்மையான சமாதானம் இருக்காது. அந்த பணம் வருது தான் அவங்களுக்கு, ஆனால் அந்த பணத்தினால அவங்களுக்கு ஒரு உண்மையான சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. குடும்பத்திலையும் பிள்ளைகளோ மற்ற காரியங்களோ அவங்க எதிர்பார்த்த நன்மைகளை பெறல. போயாச்சு, இனி அதிலே இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் போயிட்டு. நீங்கள் சொல்கிறப்பதான் தெய்வீக சமாதானம் அவங்கள விட்டு எடுக்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு குற்ற மனச்சாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குல்ல. பேதுருக்கு அப்படி தானே இருந்துச்சு. அவர் ஆண்டவரை விட்டு போன பின்னாடி பேதுருக்கு அந்த குற்ற மனச்சாட்சி இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் இவன் நம்ம யூதாஸுக்கும் குற்ற மனச்சாட்சி இருந்துச்சு. ஆனால் இவன் யூதாஸ் வந்து மனம் வருந்தினான், ஆனால் மனம் திரும்ப திரும்ப. ஆனால் இவர் வந்து மனம் திரும்பினார். யூதா செய்த பாவத்துக்கு ஈக்குவலத்தான் இவரும் நின்றார். ஆமாம், இல்லை இவர் என்ன பண்ணார், எனக்கு தெரியவே தெரியாதுன்னு மறுதளிச்சு சத்தியம் பண்ணி சபிக்க ஆரம்பிச்சு. சபிக்கும் அவனே எனக்கு தெரியாதுன்னு தமிழில் போட்டிருக்கு. அவனே எனக்கு தெரியாதுன்னு சபிக்க ஆணையிடம் வைக்கிறார். எவ்வளோ பெரிய மறுதளிப்பு பாருங்கல்ல. அப்போ தேவனுடைய அழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானதா, அதில் நிற்கிறது கஷ்டமானது தான், ஆனால் லகுவானதும் கூட. லகுவானது, என் சுமை இனிது, என் சுமை எளிது. ஆனால் இந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் நிச்சயம். அதை வந்து ஆண்டவர் மறைச்சிடுறார். அநேக காரியங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில காரியங்கள் ஆண்டவர் வந்து ஓமையாக என்னோட பேசுவார், அதுக்கு என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியாது. அப்போ உட்காந்து கேட்கும்போது ஆச்சரியமாக அவர் சொல்லுவார். அதே மாதிரி இப்போ ஒரு உபத்திரவத்துக்கு பின்பதாக ஒரு பொண்ணாக விளங்குற ஒரு காரியம் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு முன்னாடி நிற்கிறது என்ன, உபத்திரவம். உபத்திரவம் தான் இதை முதல்ல தாங்குகிற சக்தி நமக்கு வேணுமே. கணவனால், பிள்ளைகளால், போகக்கூடாது அங்கே சபைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க, பாவம் வர முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம், மூணு சோதனைகள் இருக்குது. இந்த சோதனைகளில் நம்ம தப்ப வேண்டியது மிக அவசியம். இன்னொரு சோதனை எல்லா ஜனங்களுக்கும் உண்டானது. என்னென்னா, நம்ம நினைக்கிறோம், ஒரு சாதாரணமாக நினைக்கிறோம், சுயநீதியாக நினைக்கிறோம், ஆனால் அது பெரிய தவறாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று யோவான் 2:11 ஒரு வசனம், ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இது வந்து எல்லா சபைகள்லையும் இயற்க, சபை போதகர்களுக்கும் இயற்க. இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கிற சபைக்காரரை சிநேகிக்க முடியுதா நம்மளால? கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்பவே கஷ்டம். இப்போ நம்ம ஊரில் உள்ள எல்லா போதகர்களும் இருக்காங்க. எல்லாரையும் ஐக்கியப்படுத்தி எல்லாரும் ஜபிக்க முடியுதா? ஒரு சில ஊர்களில் இருக்கலாம், ஆனால் இருந்தாலுமே அவன் அப்படி இவன் அப்படிங்கிற பேச்சு வரத்தானே செய்யுது. ஒருத்தர் எந்திரிச்சு போனோன்னா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு அடுத்து பேசுகிற ஆளு இருக்கல. சகோதரனை பகைக்கிறவன் இரு, அது மாத்திரம் இல்லை, விசுவாசிகளையும் கூட. ஏன் விசுவாசிகள் கூட பிறந்தவங்க கூட, ஏன்னா காயின் ஆபேல பகைச்சான்ல, அது வாழையணி வாழையாக வந்துட்டு தானே இருக்கு. வேதத்தில் அப்படித்தானே இருக்கு. கண்டிப்பாக தப்பு பண்ணான்தான். யார், அன்னோன். ஆனால் அப்சலோம் அவனை பகைச்சான்ல,
அந்த பகை இருந்துகிட்டு வந்து பகை இருந்துகிட்டே ஆளை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் விடலை. இல்லை இன்றைக்கு பாருங்களேன், இருதயம் கட்டினப்பட்டு போச்சு இல்லை ஜனங்களுடைய இருதயம். 20 விதமான பாவங்கள் இன்னைக்கு இருக்கிற கடைசி கால சபைகள்லையும் சரி விசுவாசிகள்கிட்டையும் சரி உலக ஜனங்கள்கிட்டையும் அந்த 20 விதமான பாவம் இருக்கு. 2 தீமோத்தேயு புத்தகம் 3:1 தானே போட்டிருக்கு. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அப்ப இது கடைசி நாட்கள் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. கொடிய காலங்கள் வருவாயாகண்ணா வரும் என்று நீ அறிவாயாகண்ணா. கொடிய காலம் என்னன்னா இன்னைக்கு மனுஷனை மனுஷனா பார்க்க மாட்டாங்களே. எங்க ஊர்லயே பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒருத்தனை ஓட விட்டு 4 பேர் பட்டாக்கட்டி வச்சு வெட்டி கொன்னாங்க. அதை யூடியூப்ல அப்படியே போட்டிருக்கேன். இதை மாத்திரம் இல்லை எல்லா இடங்கள்லையும் நடக்குதே. பெற்ற குழந்தைய 3 மாத குழந்தைய அழுதுகிட்டே இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக தாயை கழுத்து அறுத்து கொண்டான்னு 1 வாரத்துக்கு முன்னாடி செய்தி பாரு. 3 மாச குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு இது ஒரு காரணம் பாருங்க. அழுதுகிட்டே இருக்குன்னா அந்த காலத்தில் தாய்மாரெல்லாம் அழுதா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ரீயாக வர்றதுக்கு ப்ரீத் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அழ வைப்பாங்க. அழுதுகிட்டே இருந்தால் நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ அழுதுகிட்டே இருக்குன்னு கொண்டாங்க. ஒரு சிலர் தவறான ஒரு உபதே தவறான காரியங்களுக்காக தன் பிள்ளைகளையே கொலை செய்வாங்க. தன் கணவனையே கொலை செய்கிற மனைவி மாதிரி இல்லையா? நூற்றுக்கணக்கான சம்பவம் நடக்குது. தான் பவுல் சொல்றார், கடைசி காலங்களில் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அப்போ இதுதான் கடைசி நாட்கள். வேதத்தில் போடும்போது பிற்காலம்னு ஒன்று போட்டிருக்கு, கடைசி காலம்னு ஒன்று இருக்குது, கடைசி நாட்கள்னு ஒன்று இருக்குது, இமைப்பொழுது கடைசி நிமிடம்னு ஒன்று இருக்குது, இமைப்பொழுதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இப்போ நம்ம இமைப்பொழுதில் வந்து நிற்கிறோம். ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இயற்கையில் பல விதமான சம்பவங்கள் உலகத்தில் ஜனங்களுடைய இருதயம் இரும்பாக போச்சு. ஏன் சபையிலேயே பல சபைகளில் போதகருக்கு விரோதமாக படுத்துகிற பாடு. இந்த என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் வந்து இந்த சிஎன்ஐ அப்படிங்கிற ஒரு சபையை சேர்ந்தவர். அவர் சொல்லுவார், என்ன பாடுபடுத்துகிறாங்க என்னைய அப்படின்னு சொல்லுவார். எதுக்காக நான் இதில் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் வந்து ஆப்டாச்சு, வெளியில் வர முடியாது. இன்னைக்கு விசுவாசிகளால் பாடுகள் இல்லையா? அப்போ சகோதரனை பாய்க்கிறவன் இருளில் இருக்கிறான். அவனுடைய இருள் அவனுடைய கண்ணை என்ன செஞ்சுச்சான், குருடாக்கிட்டு இருந்தான். இருள் கண்ணை குருடாக்கிடுச்சுன்னா அவனுக்குள்ளே என்ன இருக்கும்? சுயநீதி இருக்கும். நான் சரி சரிதான் அவன் அப்படியே இருக்கட்டும், அவன் பாட்டுக்கே இருந்துட்டு போகிறான், நான் பாட்டுக்கு நான் இருந்துட்டு போகிறேன், இதான சுயநீதி. ஆமாம், நான் உங்களை நேசிக்கணும்ல. நீங்கள் பெரியவங்களாம் என்னை விட சின்னவங்களா? அது பேச்சு இல்லை. நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கணும்ல, உங்கள் மேலே அன்பாக இருக்கணும்ல பாஸ்டர். அதான் அந்த தேவன் வரும்போது ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தா என்பதை அறிந்து மனம் திரும்ப இல்லையேன் விளக்கு தண்டை அதிலிருந்து என்ன செய்வேன் நீக்கி விடுவேனுங்கிறாரே. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் சபை விசுவாசிகளே போதகர்களே, நாம் மற்ற விசுவாசிகளை நேசிக்கிறோமா, மற்ற போதகர்களை நேசிக்கிறோமா? எல்லோரையும் நாம் ஐக்கியப்படுத்தாட்டாலும் பரவாயில்ல, அவங்க வந்தாங்கன்னா பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கிய என்ன ஏது நம்ம கேட்கறதுல ஒரு தப்பு இல்லையே, கேட்கலாமே. இப்படிப்பட்டவை இல்லாமல் இருக்கிறது ஆதியில் கொண்டு இருந்த அன்பை மிட்டாயின் உன் பேரில் எனக்கு குறையும். ஆமாம், யோவான் 17:11 ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி காத்துக்கொள்ளும்.
அப்போ தேவன் நம் மத்தியில் இப்பொழுது சொல்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன அப்படின்னா, நாம் யாவரும் ஒன்றாக இருக்கணுங்கிறதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே தேவ சபை வெளியேறப்பட்டது. தேவ சபையில் ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்க. ஆன்லைனில் பார்க்குறோம் அப்படின்னு தேவ சபைக்கு போகாமல் இருக்காதிங்க. ஆன்லைனில் நடக்கிறது அது பாட்டுக்கு நடக்கட்டும், ஆனால் நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாத இருங்கள். சபைக்கு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனந்த ஞானம் சபையின் மூலமாக தான் தெரியப்படும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துக்கிறோமப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேவ சபையின் நன்மைகள், தேவ சபையின் ஆசீர்வாதங்கள் இவைகளெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும்ப்பா. ஆண்டவருடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாத்து கொள்ளட்டும். சபைகளை ஸ்திரப்படுத்தும் தகப்பனே, இது உம்முடையது. மடவாட்டி சபை உம்முடையதப்பா, அதை எடுத்துக்கொள்ளும்படி நீர் வருகிறீர். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, போதகர்களே, விசுவாசிகளே, உங்களுக்கு இது மிக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா.